ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வேணிலா பிளாக்ஸ் இனி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சூப்பரான வால் ஹேங்கிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் வால் ஹேங்கிங் செய்யறதுக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன் இந்த கார்ட்போர்டு கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேக் ஆர்ட்ரு பண்ணேன் ஒரு கார்ட்போர்டு தான் இப்போ வந்து இதில் நம்ம இந்த கிளிட்டர் ஷீட்டை வந்து அப்ளை பண்ண போகிறோம் இந்த கார்ட்போர்டு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கிளிட்டர் ஷீட்டை நாம் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி ஒட்டிக்கலாம் பாருங்கள் நான் வந்து அந்த சர்க்கிள் அளவுக்கு போட்டுட்டேன் இப்போ வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கட் பண்ணியாச்சு ஒட்டிக்கலாம் குளூகன் வச்சு ஒட்டுறேன் ஃபெவிகால் போட்டால் கூட ஒட்டிக்கலாம் நீங்கள் ஃபெவிகாலில் கூட ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒட்டியாச்சு இது வந்து நல்லா காயட்டும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அது டெக்கரேஷனுக்காக இது வந்து என்னுடைய பேங்கிள் அளவுக்கு நான் வந்து சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை வச்சு நம்ம வந்து சும்மா சாதாரணமாக ஒரு பொட்டில் மடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்ம வந்து இதை ஒட்ட போகிறோம் பாருங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணாலுமே அது வந்து நல்லா ஒட்டிவிடும் நான் இதில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க ரொம்ப கம்மியாகவே வந்து ஃபெவிகால் போடுங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டாலும் அது ஒட்ட மாட்டேங்கிது அவ்வளோதான் நம்ம வந்து இதே மாதிரி நான் சர்க்கிள் போட்டிருக்கோம் பாருங்க எல்லாத்தையும் நம்ம ஒட்டி எடுத்தாச்சு பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெக்கரேஷன் வந்து நம்ம இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அந்த கிளிட்டர் ஒட்டியிருக்கோம் பாருங்கள் அந்த காட் போர்டை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தான் நான் காட்டுற மாதிரி ஒட்டிக்கணும் இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ஒட்டிக்கலாம் நான் வந்து இது க்ளூ கன் வச்சு ஒட்டுறேன் பேக் சைடில் வந்து அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டிகிட்டே வாங்க அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் தள்ளி தள்ளிலாம் ஒட்டிடாதீங்க ரொம்ப கேப் இருக்க மாதிரி ஒட்டக்கூடாது நான் காட்டுறேன் பாருங்கள் நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி ஒட்டிக்கோங்க நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி தான் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த இடத்துக்கும் மேலே இருக்க அந்த சர்க்கிளுக்கு நான் அடுவில் இருக்க பாருங்கள் அந்த சர்க்கிளுக்கும் நான் வந்து வேறு ஒரு ஃப்ளார் வந்து நான் ரெடி பண்ணி ஒட்ட போகிறேன் அதே பேங்கில் அளவுக்கு தான் நான் வந்து இந்த ரவுண்டையும் ஒட்டி வெட்டி எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த கொசுவத்தி சுருள் மாதிரி இருக்கோம் பாருங்கள் அந்த மாதிரி வந்து ரவுண்டாக உள்ளே உள்ளே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு அதோடைய லாஸ்ட் எஜ்ஜி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல நம்ம வந்து இப்படி உள்ளக்கா ஃபோல்டு பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம இதை இது ஒரு ஃப்ளாரு நம்ம வந்து பெரிய சைஸில் சர்க்கிள் போட்டோன்னா அந்த ஃப்ளார் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வரும் நான் வந்து இதுவும் என் பேங்கிள் அளவுக்கு தான் நான் வந்து சர்க்கிள் போட்டு கட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக வரணுன்றதுக்காக பாருங்க நான் வந்து எப்படி காட்டணும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஃபோல்டு பண்ணும் போதே தெரியும் அது வந்து ஒரு ஃப்ளார் ஷேப் வருது அப்படின்றது பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிட்டேன் அந்த லாஸ்ட்டு எஜ்ஜி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஃபெவிகால போட்டு இந்த இது வந்து ஒட்டி வச்சுருங்க அதில் ஃபெவிகாலே போதும் இதுக்கெலாம் ஃபெவிகாலே வந்து நல்லாவே ஒட்டுது பாருங்க அவ்வளோதான் எஜ்ஜி ஒட்டிட்டோன்னா அது வந்து நிற்கிறதுக்காக நம்ம கீழே பேலன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஃப்ளாருன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி நான் வந்து நிறைய ஃப்ளார் வந்து செஞ்சு எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நான் வந்து எல்லோ கலர் ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிக்குமோ எந்த கலர் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலரை சுற்றிலும் இந்த மாதிரி வந்து நான் ஒட்ட போகிறேன் இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணாலுமே போதும் ஃபெவிகாலே நல்லா வந்து ஒட்டிக்குது பாருங்கள் இதே மாதிரி வந்து நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இந்த எல்லோ கலரை ஒட்டியாச்சு இப்போ நடுவில் வந்து ஒட்டுறதுக்கு நாம் வந்து ஃப்ளார் ரெடி பண்ண போகிறோம் கீழேக்கும் அந்த இடத்துலேயும் ஒரு ஃப்ளார் நான் வந்து ரெடி பண்ணி ஒட்ட போகிறேன் இது வந்து என்னுடைய பேங்கிள் சைஸ் அளவுக்கு தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன் ரவுண்டாக சர்க்கிள் அளவுக்கு ஒரு ரெட் கலர் கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன் பாருங்கள் நான் வந்து எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும் அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும் அது அப்புறம் வந்து அதோடைய மேல் பக்கம் அந்த இது இருக்க பாருங்கள் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஃப்ளவருடைய இதழ் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம் அதாவது அது வந்து மொத்தமாகவே அந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கணும் அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஃப்ளார் ஷேப்க்கு வந்துடும் பாருங்கள் ஃப்ளார் ஷேப் வந்துச்சா இதே மாதிரி வந்து நான் த்ரீ செஞ்சு வச்சுருக்கேன் நான் இதே ரெட் கலரில் பாருங்கள் த்ரீ வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இதுவை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அதாவது ஒரு மடிப்பு இருக்கோம் பாருங்கள் ஒரு இதழ் மாதிரி ஒன்றுத்தில் வந்து ஒரு இதழை கட் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு இதழ் நெக்ஸ்ட்டு வந்து மூணு இதழ் அந்த மாதிரி வந்து மூணுத்துலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வந்து ஒட்டிக்கணும் நம்ம பாருங்கள் அதை நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம் இதே மாதிரி வந்து நம்ம த்ரீ எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க அந்த த்ரீயும் வந்து நம்ம ஒட்டி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த த்ரீயும் நான் வந்து ஒட்டிட்டேன் இதெல்லாம் வந்து அதில் வந்து கட் பண்ணது நம்ம வந்து அதையும் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம் அது உள்ளே உள்ளே வைக்கணும் ஸோ இதையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இப்போ வந்து இது சின்ன சர்க்கிள் இது வந்து நீங்கள் எந்த அளவுனா எடுத்துக்கலாம் சின்னதாக இருக்கணும் ஆக மொத்தம் அதாவது இந்த ஃப்ளாரெல்லாம் வந்து அது மேலே வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ரவுண்டாக ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் ஒவ்வொரு லேயராக அதுக்கு மேலே மேலே வச்சு நம்ம ஒட்ட போகிறோம் பாருங்கள் ஒட்டியாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்மளுடைய ஃப்ளார் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம நடுவில் வச்சு ஒட்ட போகிறோம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நடுவில் ஒட்டிட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு எல்லோ கலர் ஃப்ளார் இருக்கும் பாருங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த ஃப்ளவர் ஒன்று எடுத்து அதுக்கு நடுவில் நம்ம ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு சென்டர் டெக்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கீழே வந்து ஒரு இடம் கேப்பாக இருக்க பாருங்கள் இந்த இடத்துக்கு நம்ம ஒரு ஃப்ளார் இதே மாதிரி தான் ஒரு ஃப்ளார் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் என்ன கலர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் அதில் வந்து சர்க்கிள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டு வச்சுருக்கேன் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் சர்க்கிள் போட்டு வச்சுருக்கேன் நான் இப்போ இந்த சர்க்கிளெலாம் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாராக நான் வந்து செய்ய போகிறேன் பாருங்கள் செஞ்சு முடிச்சிட்டேன் நான் அதாவது பெரிய சைஸ் சர்க்கிள் இருந்துச்சு பாருங்கள் அது அடியிலேயும் அதுக்கு மேலே மேலே சைஸை வந்து மேலே மேலே நம்ம வந்து வைக்க போகிறோம் அப்படி வைக்கும்போது அது வந்து ஒரு ஃப்ளாராக தெரியும் அப்புறம் அந்த லீஃப்லாம் பாருங்கள் அந்த வளைஞ்சிருக்கு பாருங்கள் அந்த இடத்துல வந்து சீசர் வச்சு நீங்கள் மடக்கி விட்டுக்கலாம் பேக் சைடில் அப்போ வந்து விரிஞ்ச மாதிரி தெரியும் அந்த ஃப்ளாரு இப்போ பாருங்கள் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நம்ம வந்து உள்ளே உள்ளே வச்சு ஒட்டிக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளுடைய கிராஃப்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இதோட என்னுடைய டெக்ரேஷனும் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு எதுனா டெக்ரேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஆணியில் வந்து நம்ம தொங்க விடணும்ல ஸோ நம்ம வந்து ஒரு த்ரெட் எடுத்து பேக் சைடில் வந்து ஒட்டிக்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அது நல்லா நிற்கணும்னு நமக்கு வந்து ஃபெவிகால் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால் நான் வந்து பாருங்கள் ஃபெவிக் போட்டு ஒட்டிட்டேன் இவ்வளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்